பிக் பாஸ் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியோட ஒரு டஃப் கண்டஸ்டன்டா இருந்தவங்க தான் தாமரை செல்வி. இவங்க ஒரு நாடக கலைஞரா இருந்து பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ் ஓட வாய்ப்பு கிடைச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலையும் பிரபலமாயிருக்காங்க. என்னதான் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க சோகத்தை பத்தி சொல்லி இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில நடந்த பல சோகமான விஷயங்கள் இன்னும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மேலும் இவங்க லாஸ்ட் வீக் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி வெளியேறி இருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்களை இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ முதன்முறையா தாமரை செல்வி அவங்களோட முழு சொத்து மதிப்பு என்ன அப்படின்றத பத்தி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி இப்போ இறுதி வாரத்தை எட்டி இருக்கு. மேலும் இந்த சீசனோட டைட்டில் வின்னரா யாரு வருவா அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கடைசி வாரத்துல வெளியேறின தாமரை செல்வி அவங்களுடைய சொத்து மதிப்பு பற்றி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தாமரை செல்வி ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நாடக கலைஞரா இருந்திருக்காங்க. அதுல இவங்களுக்கு சம்பளம் வெறும் 100 ரூபாய், 200 ரூபாய், அதிகபட்சமா 500 ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க. அதை வச்சுதான் தாமரை செல்வி அவங்களோட மொத்த குடும்பத்தையுமே வழி நடத்தி இருக்காங்க. மேலும் அவங்களுக்கு நாடகம் இல்லாத சமயத்துல குடும்பத்தை ஓட்ட நிறைய கடன்களையும் வாங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாமரை செல்வியோட முழு சொத்து மதிப்பே இப்ப வெறும் சில 1000 ரூபாய்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்துதான் அவங்களுக்கு இந்த பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா ஓரளவு அவங்களுடைய கடனை அடைக்கிற அளவுக்கு சம்பாரிச்சிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தாமரை செல்வி ஒரு குடிசை வீட்டுலதான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமாவது அவங்க வாழ்க்கை மாறட்டும் அப்படின்னு பல ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க தாமரை செல்வியோட முழு சொத்து மதிப்பு பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.